அநாக்ராதாவத்யம் பஹுகுண பரீணாஹி மனசோ துஹானம் சௌஹார்தம் பரிசிதமிவாதாபி கஹனம் பதானாம் சௌப்ராத்ராத் அநிமிஷ நிஷேவ்யம் ஸ்ரவணயோஹ த்வமேவ ஸ்ரீர்மஹ்யம் பஹுமுகய வாணி விலசிதம். ஸ்வதர்ம ஜ்யான வைராக்ய சாத்ய பக்தேக கோச்சர நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரித இதி ஸ்ரீபாஷ்யகாராணாம் தத்ர பரமாச்சாரியைஹி சித்தித்ரயாதி பிரபந்த பிரதைஹி ஸ்ரீமத் யாமனாச்சாரியைஹி விரச்சிதே கீதார்த்த சங்கிரஹாவித க்ரந்தே ஆதிம ஸ்லோகஹ. அனேன ஸ்லோகேன சமக்ர கீதா சாஸ்திரஸ்ய பிரதான பிரதிபாத்யம் பகவத் ஸ்வரூபம் பரமாத்ம ஸ்வரூபமேவ இதி நிஷ்கர்ஷஹ தத்ர பிரஹிதஹ. தத்ர சர்வேஷாம் சுகாவபோதாய தத்ர பிரகிருதஹ விஷயஹ தத்ர திராவிட்யா பாஷையா ஏவ நிரூப்யதே. விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின்படி கீதா சாஸ்திரத்தினுடைய பிரதான அர்த்தம் என்ன அப்படின்றத நிஷ்கர்ஷம் பண்ண வேணும் என்னால், ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி எம்பெருமானார் அவர் சாதித்தருளிய பகவத்கீதா பாஷ்யத்துக்கு மூலம் என்னன்னு பார்த்தோமானால், அவருடைய பரமாச்சாரியரான யாமனாச்சாரியர் அருளி செய்த 32 ஸ்லோகங்கள் கொண்டதான இந்த கீதார்த்த சங்கிரகம் என்கிற ஒரு ஆச்சரியமான கிரந்தம். அதனுடைய அமைப்பே ரொம்ப விலட்சணமானது. இந்த 32 ஸ்லோகங்கள் அனுஷ்டுப் ஸ்லோகங்களிலே அவர் முதல் ஸ்லோகத்திலே சமகிர கீதையினுடைய 700 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை சங்கிரகித்து காட்டினார். அதன் பிறகு இந்த 18 அத்தியாயங்களை மூன்றாக பிரித்து ஒரு ஷட்கம்னு கொண்டு பிரதி ஷட்க பிரமேயத்தை ஒரு ஸ்லோகத்தில் எடுத்து காட்டி இப்படி 4 ஸ்லோகங்கள் அருளி செய்த பின்பு ஒரு அத்தியாயத்தினுடைய தனிப்பட்ட பிரமேயத்தை தனித்த ஒரு ஸ்லோகங்களிலே சங்கிரகித்து காட்டுகிறார். இப்போ இது பார்த்தோமானால் இது 18, அதன் மேலே 4 ஸ்லோகங்கள், இப்போ 22, ஒரு ஸ்லோகம், 23 இருக்கக்கூடிய மற்றைய 9 ஸ்லோகங்கள் மூலமாக இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியதான மற்றைய பிரமேய விசேஷங்களை எல்லாம் அங்கே சங்கிரகித்து காட்டியிருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ இந்த ரொம்ப சுருக்கமாக இந்த அனுஷ்டுப் ஸ்லோகத்தில் இந்த பிரமேயத்தை கொடுத்தபடியால் நாம் சங்கிரகமாக அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளுவதற்கு இந்த கிரந்தத்தை நாம் மூலமாக கொள்ளலாம். இப்போ அவர் முதல்ல தெரிவிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னால், அஸ்தான ஸ்னேக காருண்ய, அதாவது ஸ்வதர்ம ஜான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சரஹ நாராயணஹ. இந்த கீதா சாஸ்திரம்னு சொல்லும் பொழுது அது தத்துவஹிதங்களை பிரதிபாதிப்பதற்காக வந்ததான ஒரு முக்கியமான சாஸ்திரம். இப்போ சாஸ்திரம்னு சொன்னாலேயே சாசனாத் சாஸ்திரம், இதம் குரு இதம் மா குரு அப்படின்னு நமக்கு ஹிதத்தை போதிக்கக்கூடியதான அந்த ஒரு கிரந்தத்தை தான் நம்ம சாஸ்திரம்னு சொல்றோம். அது சாஸ்திரம்னு சொன்னால் பிரதானமாக அது வேதத்தை தான் குறிக்கக்கூடியது. இந்த வேதானுசாரியானபடியால் வேதானுசாரி என்கிற கணக்கிலே மற்ற கிரந்தங்களையும் நாம் சாஸ்திரங்கள் சாஸ்திர கிரந்தங்கள்னு கொள்கிறோம். இங்கே பகவான் கிருஷ்ணன் கீதாச்சாரியன், அவன் ஜெகதாச்சாரியனான அவன் உண்மையா அவன் ஜெகதாச்சாரியன் அப்படின்னு சொல்வதற்கு காரணமானது இந்த ஒரு கிரந்தம் தான், இந்த கீதை என்பதுதான். இப்போ இந்த கிரந்தத்திலே அவன் எந்த விஷயத்தை பிரதானமாக பிரதிபாதித்திருக்கிறான்னு பார்த்தோமானால், இந்த தத்துவ ஹிதங்களை நமக்கு எடுத்து காட்டியிருக்கான். தத்துவம்னு சொல்லும் பொழுது அது நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். அதே போல ஹிதம்னு சொல்லும் பொழுது உபாயம், அந்த விஷயத்தை அடைவதற்கு வேண்டிய வழி சாதனம் என்ன. இப்போ இந்த தத்துவ ஹிதங்களை எப்படி அவன் பிரதிபாதித்திருக்கிறான், என்னது தத்துவம் எது ஹிதம்னு சொன்னால், ரெண்டுமே அந்த எம்பெருமான் சாட்சாத் பகவான் தான் என்பதை அவன் காட்டுகிறான். இப்போ முதல்ல பாருங்கள், அந்த நாராயணா பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா, எப்பேற்பட்ட பகவான் அப்படின்னு பார்த்தோமானால், இந்த சாத்திய பக்தியேக கோச்சரஹா, இந்த பக்தி என்கிற உபாயத்தினாலேயே அடைய வேண்டியவன், அப்பேற்பட்டவன். இந்த பக்தி யோகம்னு சொல்லும் பொழுது அது எப்படி அது உண்டாகும், இப்போ பக்தின்னு சொல்லும் பொழுது வெறுமை ஒரு க்ஷணம் கண்ணை மூடின்னு அவனை நினைக்கிறதுன்றது மட்டும் கிடையாது. பக்தின்ற சப்தம் எல்லா இடத்துலையும் பிரயோகம் பண்ணப்படுறது. ஆனால் இங்கே நாம் பார்த்தோமானால் பக்தி யோகம் இல்லை பிரம்ம வித்யைகள் உபாசனம்னு சொல்லும் பொழுது அது ஸ்வதர்ம அங்கே ஞான வைராகிய சாத்தியம் என்பதாக காட்டியிருக்கார். இப்போ சாஸ்திரங்களிலே எல்லா இடத்துலையும் விதிக்கப்பட்ட அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வர்ணாசிரம தர்மங்கள் என்ன, இதை சரியாக அனுஷ்டித்து கொண்டு வருவது, அதற்கு மேலே
ஞானம், அந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம், இந்த சிதச்சித் ஈஸ்வரர்கள்னு சொல்லக்கூடிய அனைத்து தத்துவங்களுடைய உண்மையான ஸ்வரூப ஸ்வபாவங்களை உணர்ந்து அதற்கு மேலே வைராக்கியம். இந்த ஞானம் அனுஷ்டானம் இருந்தா கூட இதுல இது நமக்கு வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தால் வைராக்கியம் இருக்கணும். பரமாத்மனி யோ ரக்தா விரக்தோ அபரமாத்மனி அப்படின்னு இதர விஷயங்கள்ல அந்த வைராக்கியம் ஏற்படணும். இந்த மூணு விஷயங்களும் கூடி வந்தால் அப்பொழுதுதான் அந்த பக்தியும் பக்தி யோகம், பக்தி என்பது அது சித்தமாகும். இந்த பக்தி யோகம்னு சொல்லும் பொழுது இங்கே ஆச்சாரியர்களுக்கு விவக்ஷிதம் என்ன அப்படின்னு பார்த்தால் அது அந்த விஜாத்திய பிரத்யய அவ்யவஹிதமான சஜாத்திய ஸ்மிருதி சந்ததிஹி அப்படின்னு காட்டப்படுறது. இந்த தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததிஹி அங்க பக்தி சப்தேன விவக்ஷிதா அப்படின்றதாக காட்டப்படுறது. அதாவது சாஸ்திரங்கள்ல பலவிதமாக இந்த மோக்ஷோபாயத்தை நிர்தேசம் பண்ணப்பட்டிருக்கு. மோக்ஷோபாயம் என்பது சில இடத்துல வேதனம் அப்படின்றதும், சில இடத்துல உபாசனம் என்னும், சில இடத்துல தியானம் என்னும், சில இடத்துல தர்சனம் என்னும். இப்போ இது போன்ற ஸ்மிருதி கிரந்தங்களிலே பார்த்தோமானால் பக்தி என்றும் நிர்தேசிக்கப்பட்டிருக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சமன்வயப்படுத்த வேணும் அப்படின்னு பார்த்தோமானால் அப்போ அது அந்த பக்தி ரூபாபன்னமான ஞானம் என்பதாக ஒரு சமன்வயம் பண்ணப்படுறது. அப்போ இந்த சாத்திய பக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பகவானிடத்துல நிரதிசய பிரீத்தி ரூபாபன்னமான அந்த ஒரு தியான தாரை என்பதாக நாம் கொள்ள வேணும். ஆனால் அது எப்படி சித்திக்கும்? ஒரு க்ஷணம் இப்போ கண்ணை மூடிந்து ஒரு பகவத் ஸ்வரூபத்தை நாம் நினைக்க வேணும்னு சொன்னா அதுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் நமக்கு வெவ்வேறு விஷயங்கள் மனசுல தோணும். அப்போ அந்த மனசை ஒருமைப்படுத்தி அந்த ஒரு பக்கம் ஸ்திரமாக அதை நிலைநாட்டி பகவத் ஸ்வரூபத்தை சிந்தனம் பண்ண வேணும்னு சொன்னால் அதற்கு ஸ்வதர்மானுஷ்டானம், அதற்கு மேலே அந்த தத்துவ ஞானம், அதற்கு மேல் சாம்சாரிக விஷயங்கள்ல வைராக்கியம் என்று இந்த மூணு விஷயங்களும் சேர்ந்து வேண்டியிருக்கு. அப்போ இதனால் சாத்தியம், இதனால நிஷ்பன்னமாகக்கூடிய அந்த பக்தி இருக்கே அந்த பக்தி ஏக கோச்சராக அதற்கு பிரதான விஷயமாக ஆகணும் எம்பெருமான். இப்போ பக்தின்றத லோக விஷயங்கள்லன்னு பண்ணாமல் பகவத் விஷயத்துல இந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல இந்த பக்தியை நாம் செலுத்தி அதை தினப்படி அஹரஹர் அபியாச ஆதேய அதிசயம் அப்படின்னு காட்டுறார். தினப்படி அந்த கர்மங்களை அனுஷ்டித்து கொண்டு வந்து இப்ப மேலே இந்த இரண்டாவது அத்தியாயத்துல தெரிவிக்க போறார். அசங்க கர்மானுஷ்டானம் பண்ணிக்கொண்டு யாவ ஜீவம் பண்ணிக்கொண்டு வர வரத்தான் தினப்படி அந்த ஒரு சித்த அந்த சாதகனான ஒருவனுக்கு இந்த தியானம் என்பது வளரும். அப்போ அப்பேற்பட்ட அந்த பக்தி யோகத்துக்கு விஷயமான அந்த எம்பெருமான் அந்த சாட்சி அவன் யார் அப்படின்னா இங்க நாராயண பரம் பிரம்மா கீதா சாஸ்திரே சமீரிதா. இதனால் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பகவானை அடைவதற்கு இந்த பக்தி யோகம் என்பது பிரதான உபாயம். சாஸ்திரங்கள்ல எல்லா இடத்திலும் சமந்ததாக பிரசித்தமான உபாயம் அந்த பக்தி யோகம். அதே போல அதனால் அடையப்பட வேண்டியவன் பரதத்துவம் யார் அப்படின்னா இந்த நாராயணன் என்பதாக சுருக்கமாக சமகர கீதையினுடைய தாத்பரியம் இதுன்னு காட்டியிருக்க. அதற்கு மேலே பிரதமாத்தியாயம் எடுத்துட்டோமானால் அது அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்றது ஸ்பஷ்டம் எல்லாருக்கும். இப்போ இந்த விஷாதம் ஏன், அவனுக்கு ஏன் இந்த விஷாதம் வந்தது, இந்த சாஸ்திரத்துக்கு இந்த முதல் அத்தியாயம் எப்படி சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்க்கணும். அப்போ அதற்கு அடுத்த ஸ்லோகத்திலேயே கீதார்த்த சங்கிரகத்தில் அழகாக காட்டுறார். அப்படி சொல்லக்கூடியது அஸ்தான ஸ்னேக காருண்ய தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் என்பதாக காட்டியிருக்கார். இப்போ இந்த முதல் அத்தியாயம், முதல் அத்தியாயம்னு மட்டும் இல்லாமல் முன்பு மற்றவர்கள் சொன்னா போலே இரண்டாவது அத்தியாயத்துல முதல் 10 ஸ்லோகங்கள் 11 ஸ்லோகங்களும் சேர்த்துக்கணும். அதனால இந்த கிரந்தத்துல பார்த்தோமானால் மேல அடுத்தடுத்த ஸ்லோகங்கள்ல பிரதமே த்விதியே திருத்தியேன்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆச்சாரியர் முதல் ஸ்லோகத்துல மட்டும் பொதுவா சாஸ்திராவதரணம் கிருத்தம்னு சொன்னாரே ஒழிய பிரதமே அப்படின்னு ஒரு வார்த்தையை போடல. அதனால என்ன தெரியுதுனா முதல் அத்தியாயம் முழுக்க இரண்டாவது அத்தியாயத்தோடைய முதல் பகுதி கூட இந்த 11 ஸ்லோகங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதெல்லாமே சாஸ்திர உபோத்காதமாக நாம் கொள்ள வேணும் அப்படின்றதாக காட்டுறார். இப்ப என்ன இங்க எப்படி இந்த அர்ஜுனனுக்கு சோகம் எப்படி ஏற்பட்டதுன்றதுக்கு மூணு காரணங்களை காட்டுறார். மூணு விஷயங்கள் இங்க அஸ்தான ஸ்னேகா காருண்யம், இந்த ரெண்டு விஷயங்கள்னால ஏற்பட்ட தர்மா தர்ம தீஹி என்ன காட்டுறார். தர்மத்தை அதர்மம்னு தெரிந்து கொண்டபடியால் இவனுக்கு இவனுடைய மனசானது கலங்கித்து தர்மா தர்ம தியாகுலம் பார்த்தம். இப்போ ஏன் இவனுக்கு தர்மத்தை அதர்மம் இவன் ஏன் எண்ணினான், இது ஸ்பஷ்டமா இருக்கு. முன்பு நாம் பார்த்தோம் உபன்யாசத்துல கூட அவனுடைய க்ஷத்திரியனுடைய தர்மமாகிற இந்த ஒரு யுத்தம், அதுவும் இந்த யுத்தம்ன்றது அவர்களுக்கு வர வேண்டியதான சொத்தை பெற்றுக்கொள்வதற்காக வந்ததை ஒழிய இது தனித்து இவர்கள் ஆக்கிரமணம் பண்ணிட்டு போகக்கூடியதுன்னு கூட கிடையாது. இது ரொம்பவே ஒரு நியாயமான யுத்தம் தான். இப்போ தர்மமாகிற இந்த யுத்தத்திலிருந்து அவன் வந்து பின்வரா, அதுல இருந்து நிவர்த்தி ஏற்படுறது.
ஏன்னா இது அதர்மமாச்சே, இப்படி நாம் பண்ணக்கூடாது, இவர்களை போய் நாம் யுத்தத்துல வதம் பண்ணி நாம் இந்த ராஜ்யத்தை ஆள முடியுமா, அதனால வேண்டாம் அப்படின்னு தன் தர்மத்தை அதர்மமாக எண்ணி இங்கே கலக்கமுற்றான்னு சொல்லப்படுறது. ஆனா இந்த கலக்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால் அஸ்தான ஸ்னேகா காருண்யம் என்பதாக காட்டப்படுறது. ஏன்னா இவரிடத்துல உண்மையாக இப்பேற்பட்ட அந்த பந்துக்கள் ஆபாச பந்துக்கள் அப்படின்னு உண்மையான பந்துக்கள் அல்லாதவர்கள் விஷயத்திலே போய் இவனுக்கு ஒரு ஸ்னேகம் ஏற்பட்டிருக்கு. அது அழகா பாஷ்யத்திலையும் எடுத்து காட்டுறார். எதற்கு இது இவர்களிடத்துல ஸ்னேகம்ன்றது ரொம்ப தப்பானதுன்னு ஏன் காட்டுறார் அப்படின்னால், பல விதங்களிலே இவர்களை வந்து ஒழிக்க வேணும்னு இந்த துரியோதனாதிகள் அவர்கள் வந்து உபாயங்களை முன்பு பண்ணார்னு பார்க்கிறோம். பவத்பிஹி அதி கோரைஹி மாரணைஹி ஜதுகிரக தாகாதிபிஹி அசத் அசகிருத் வஞ்சிதோபி அப்படின்றதாக காட்டுறாருனால இது அஸ்தான ஸ்னேகம்தான். இது அதே போல காருண்யமும் கூட, ஐயோ அவர்களுக்கு இது நேர்ந்து விடுமே வேண்டாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தயை. இதனால இவனுக்கு தர்மத்துல உண்மையாக இவன் நல்ல ஒரு பண்டிதன் தான், எல்லா விஷயங்களும் கற்றுணர்ந்தவன் தான் அர்ஜுனன். ஆனாலும் கூட இந்த அஸ்தான ஸ்னேக காருண்யங்கள்னாலே அவனுக்கு இந்த ஒரு கலக்கம் ஏற்பட்டபடியால் அவனுக்காக இந்த சாஸ்திரம் வந்தது. சரி, இப்போ அவனுக்காக மட்டும்தான் வந்ததா அப்படின்னா அதான் அழகா காட்டியிருக்கார். பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய அப்படின்ற அந்த உத்திஷ்யன்றது அவனை வியாஜமாக கொண்டு என்பதாக எடுத்து காட்டியிருக்கார். இப்போ அந்த பார்த்தனை வியாஜமாக கொண்டு நம் எல்லோருக்காகவும் தான் அந்த எம்பெருமான் அர்ஜுன அந்த கண்ணன் எம்பெருமான் இந்த கீதா சாஸ்திரத்தை இங்கே நமக்கு உபதேசித்திருக்கிறான் என்பதாக நாம் பார்க்கணும். இது இந்த பீட்டிகையில கீதா பாஷ்யத்தினுடைய அவதாரிக்கை இந்த பீட்டிகையில ரொம்ப அழகாக எடுத்து காட்டுறார். இந்த கீதோபதேசம் பண்ணுவது தான் அது இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய பிரதான உத்தேசமும் கூட அப்படின்றத காட்டுறார். பூபார அவதரணாய அவதீர்ணஹா அப்படின்றதாக எடுத்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு கத்தியத்திலே சகல மனுஜ நயன விஷயதாங்கதா பராவர நிகில ஜன மனோநயன ஹாரி திவ்ய சேஷ்டிதானி குருவன். இப்போ பூதனாதி இந்த முஷ்டிகா தோல கம்சாதி நிகத்திய அப்படின்றதாக எடுத்து காட்டிக்கொண்டு வேதாந்தோதிதம் ஸ்வவிஷயம் ஞான கர்மானுகிரகீதம் பக்தி யோகம் அவதாரயாமாச அப்படின்னு பாண்டுதனைய யுத்த புரோத்சாகன வியாஜேன என்பதாக காட்டுறான். அப்ப இந்த பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய என்று சொல்லும் பொழுது அவனை ஒரு வியாஜமாக கொண்டு இந்த வேதாந்த சாரமாகிற இந்த சாஸ்திரத்தை நமக்கு எம்பெருமான் தந்தருளினான் என்பதாக பார்க்கிறோம். அப்போ அதற்கு மேலே பிரபன்னம் என்பதாக ஒரு விஷயத்தை காட்டுறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த வேதாந்த தாத்பரியத்தை எம்பெருமான் உபதேசிக்கிறான்னு சொல்லும் பொழுது அது கிரமப்படிதானே அது உபதேசித்திருக்கணும். சரி, அப்போ என்ன அது கிரமம் அப்படின்னு பார்த்தால் இந்த குருபசக்தி பண்ணி இருக்கணும். யாரோ ஒருத்தனை குறித்து இந்த விஷயங்கள் எல்லாம் எம்பெருமான் அப்படியே வருஷித்தான்னு சொன்னால் அது சரி வராது. இப்போ ரெண்டாவது இதை பார்த்து மேலே இருக்கக்கூடிய இப்போ இந்த காலத்துல இது போன்ற மேல் காலங்களில எல்லாம் இந்த கிரமமே போயிடும். அப்போ இந்த சிஷ்யாச்சாரிய கிரமம் என்பதையும் இங்கே ஸ்பஷ்டமாக காட்டுறான். அது த்வித்தியாத்தியாய ஆரம்பத்திலேயே நாம் பார்க்கிறோம். என்ன சொல்றான், சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எது தர்மம் எது அதர்மம்னே தெரியல, எல்லாம் குழப்பமாக இருக்கு. ஆனா எது சரியான தர்மம் என்பதை நீதான் எனக்கு உபதேசிக்கணும். உன்னையே நான் இப்போ சரணாகதி பண்ணுகிறேன், உன்னை சரணம் அடைகிறேன், என்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு தத்வார்த்தங்களை உபதேசிக்க வேணும்னு பிரார்த்தித்தான் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ கீதைன்னு சொல்லும் பொழுது உபனிஷத் சாரம் அப்படின்ற பொழுது இதை ஸ்மிருதேஷ்சன் பிரம்மசூத்திரங்கள்ல பல இடங்கள்ல ஸ்மிருதியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு சாஸ்திரம் இது. அப்போ அது உபபிரம்மணமாக இருக்கணும் இல்லையா? அப்போ உபனிஷத் அர்த்தங்களை எப்படி உபபிரம்மணம் பண்றதுன்னு பார்த்தோமானால் பல இடங்கள்ல நேரடியாக சாப்தமாகவும் பல இடங்கள்ல இது போல அர்த்தமாகவும் இந்த உபபிரம் அந்த விவரணத்தை நாம் விவரணம் பண்ணக்கூடிய அந்த சைலியை நாம் பார்க்க வேண்டும். அப்போ முண்டக உபனிஷத்துல பார்த்தோமானால் ஒரு பிரம்ம வித்யை நாம் தெரிந்து கொள்ள வேணும் என்று சொன்னால் ஒரு வித்யை பெற வேணும் என்னால் ஆச்சாரியனிடத்திலே அவன் போய் சேர்ந்து அவரிடத்திலே பிரார்த்திக்க வேணும்னு காட்டப்படுறது. குருமேவ அபிகச்சேத் சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் என்ன கிரமமாக அந்த நல்ல ஞான கர்மங்கள் அந்த ஞானம் எல்லாம் வாசித்தவராய் இந்த பிரம்ம சாட்சா்காரம் உடையவரான ஒரு ஆச்சாரியனை இவன் தனக்கு தக்க ஒரு உபகாரத்தை ஏந்தி கொண்டு அவரிடத்திலே போக வேணும். குருமேவ அபிகச்சேத் அப்படின்னு அது நியம விதின்னு சம்பிரதாயத்தை சொல்லுவது உண்டு. அப்போ குருவை நாடித்தான் நாம் விஷயத்தை தெரிந்து கொள்ள வேணுமே ஒழிய இந்த பத்ரேக்ஷிதோவா சன்னேனாத சலேனச்ச இந்த மாதிரி வேற முறையில இந்த அர்த்தங்களை நாம் கிரகிக்க கூடாது, அது காரியகரம் ஆகாது என்பதாக காட்டப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு முண்டகஸ்ருதியை விவரிக்கும் வண்ணமாகவும் இங்கே அந்த கண்ணன் எம்பிரான் தன்னிடத்திலே சிஷ்யனாக வந்து தன்னை நாடின அந்த அர்ஜுனனுக்கு இந்த விஷயங்களை உபதேசித்திருக்கிறான் என்பதனால இந்த பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய என்பதாக அந்த சங்கிரக ஸ்லோகத்திலே காட்டினார். பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திர அவதரணம் கிருதம் என்பதாக காட்டப்பட்டிருக்கு.
இந்த முதல் அத்தியாயம் அடுத்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 10 ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்தோமானால் இது சாஸ்திர உபோத்காதம், சிந்தாம் பிரகிருத சித்தியர்த்தாம் உபோத்காதம் விதுர்புதாக அப்படின்னு பிரகிருதமான பிரதான பிரமேயம் என்னவோ அதற்கு ஒரு பூர்வ பீட்டிகையாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி இருக்கே அது உபோத்காதம் அவதரணிகை என்பதாக நாம் அதை கொள்ள வேண்டும். இப்போ இந்த அர்ஜுனனுடைய விஷாதத்தை இவ்வளவு விஸ்தரமாக ஏன் சொல்லணும், நேரடியாக தத்வார்த்தங்களுக்குள்ள போலாம். எவ்வளவு ஸ்லோகங்கள், 30-35 ஸ்லோகங்கள் முழுமையாக அந்த அவனுடைய விஷாதத்தை அவனுடைய வருத்தத்தை காட்டக்கூடிய ஸ்லோகங்களாக அமைந்திருக்கு முதல் அத்தியாயத்தில். இப்போ இதெல்லாம் எதற்கு அப்படின்னால் நமக்கு அப்போதான் அடுத்தது எம்பெருமான் மேலே உபதேசிக்க போகிற அந்த ஆத்ம யாதாத்மியம் என்ன, இல்லை அந்த கர்ம ஜான பக்திகளுடைய ஸ்வரூபம் என்ன, இதெல்லாம் ஏன் உபதேசித்தான்னு தெரிஞ்சுக்கணும்னா முன்பு இந்த ஒரு பீட்டிகை வேணும். இப்போ இன்னும் சொரசமாக சொல்லணும்னு பார்த்தால் 18வது அத்தியாயத்தில் இந்த சர்வதர்மான்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம்தான் கீதைக்கும் சாரமான அம்சம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு ஸ்லோகத்தை நேரடியாக கிருஷ்ணன் உபதேசித்தான்னு சொன்னால் எதற்கு இந்த தர்மங்களை விடுன்னு சொல்கிறான், என்னையே பற்றுன்னு சொன்னால் எதற்கு, அப்போ முன்பு மற்ற உபாயங்களை அவன் வந்து உபதேசித்திருக்கணும், கர்ம ஞான பக்தி முதலிய மோக்ஷோபாயங்களை உபதேசித்தால் தான் அப்போ அதெல்லாம் என்னென்னால் பண்ண முடியாது, உன்னையே சரணாகதி பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்கணும். ஏன் அதெல்லாம் அவன் உபதேசித்தான்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ முன்பு ஒரு யுத்தம் நடக்க யுத்த அந்த களம் அந்த யுத்த பூமியில இருக்கக்கூடிய அந்த பிரகரணம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த கௌரவர்கள் யார், பாண்டவர்கள் யார், ஏன் அவர்கள் நடுவில் இந்த சண்டை நடந்தது, இப்போ முன்பு இருக்கக்கூடிய எல்லா பருவங்களும் வேணும். இப்போ இந்த ஒரு விஷயத்தை அறிவிப்பதற்காகத்தான் முழுமையாக இந்த பாரதமே இயற்றப்பட்டது என்ன சொல்லுவது உண்டு. அதனால்தான் பாரதே பகவத்கீதா அப்படின்னு ஒரு ஒரு விஷயங்கள் எது பிரதானம்னு பார்க்கும் பொழுது இந்த புராணேஷுச்ச வைஷ்ணவம், இந்த பாரதே பகவத் வேதேஷு பௌருஷம் சூக்தம், புராணேஷுச்ச மானவ புராணேஷுச்ச வைஷ்ணவம், பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மாணவம் அப்படின்னு ஒரு ஒரு கிரந்தத்திலும் இது பிரதானமான பகுதின்னு சொல்லும் பொழுது பாரதத்திலே இந்த பகவத்கீதையாகிற இந்த 18 அத்தியாயங்கள் இதுதான் ரொம்ப பிரதானம் என்று காட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த முதல் அத்தியாயம்ன்றது ஒரு உபோத்காதம்னு பார்த்தோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது நேர் பிரதான தத்வார்த்தங்களுக்குள்ள ஒரு விசாரம் இல்லைனா கூட இந்த முதல் அத்தியாயத்தில் ஸ்ரீபாஷ்யகாரர் அதாவது பகவத் ராமானுஜாச்சாரியர் அவர் காட்டின ஒரு விசேஷார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தால், அதாவது முதல் ஸ்லோகம் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்றது அந்த திருதராஷ்டிரன் பண்ணக்கூடிய கேள்வியை காட்டக்கூடியது. அதற்கு மேலே திருஷ்டுவாது பாண்டவானிகம்னு ஆரம்பித்து ஒரு 10 ஸ்லோகங்கள் பீஷ்மமேவாபிரக்ஷந்தூ பவந்த சர்வ ஏவகி, இது வரைக்கும் அந்த சஞ்சயன் அவன் சொல்கிறான் அவனுடைய வாக்கியம், அதாவது அந்த துரியோதனன் அவன் என்னென்ன சொன்னான், தன்னுடைய ஆச்சாரியரான துரோணர் அவரை குறித்து என்னென்ன சொன்னான், ரெண்டு சைன்யங்களையுடைய அந்த பரிச்சயத்தை அவனுக்கு தந்தான்னு பார்க்கிறோம். இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது அபரியாப்தம் ததஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பரியாப்தம் விதம் ஏதேஷாம் பலம் பீமாபிரக்ஷிதம் என்ன துரியோதனனுடைய ஒரு வாக்கியம். இதற்கு என்ன அர்த்தம், நம்முடைய சேனையை பாருங்கள் ஆச்சாரியரே, நம்முடைய சேனை எப்படி இருக்கு அப்படின்னால் பீஷ்மராலே அது பீஷ்மர் தான் அதற்கு முன்னோடியாக இருக்கார், அக்ரத்திலே இருக்கார், அவராலே ரட்சிக்கப்படுறது. ஆனால் எதிராளி அவர்களுடைய அந்த பாண்டவருடைய சேனையும் பார்த்தோமானால் அந்த பீஷ்மன் அங்கே முன்னோடியாக இருக்கான் அப்படின்னு அந்த பீமன் முன்னோடியாக இருக்கான் அப்படின்னு இவர் எடுத்து சொன்னார். இப்போ இந்த இடத்துல இந்த அபரியாப்தம் பரியாப்தம் அப்படின்ற வார்த்தையில முன் பாஷ்யக்காரர் காட்டிலும் ஸ்ரீபாஷ்யக்காரர் கொஞ்சம் வேறுபடுறார். இது கொஞ்சம் இந்த கதையை பொறுத்து தான், கதையின்படி ஒரு சுவாரஸ்யம் எடுத்து காட்டுறது. என்ன வியாக்கியானம் பண்ணுறார் அப்படின்னா, ஆத்ம விஜயே தஸ்ய பலசிய பரியாப்ததாம் ஆத்மீயசிய பலசிய தத்விஜயேச்ச அபரியாப்ததாம் ஆச்சாரியாய நிவேத்திய அப்படின்றதாக காட்டுறார். அதாவது இந்த இடத்துல இது அர்ஜுன விஷாத யோகம்னு சொல்கிறோம் முதல் அத்தியாயம், ஆனால் அதற்கு பூர்வ பீட்டிகையாக துரியோதனுடைய விஷாதமும் இங்கே காட்டப்படுறதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ துரியோதனன் ரொம்ப பயந்துண்டு தான் இந்த வாக்கியங்களை எடுத்து சொல்கிறான். ஏன் அப்படின்னால் எத்தியபி இவர்களுக்கு அக்ஷோகிணி நிறையா இருக்குது, 11 அக்ஷோகிணிகள் கௌரவர்கள் பட்சத்தில். ஆனாலும் கூட இவனுக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தால், இங்கே நமக்கு சேனைக்கு தலைவராக இருக்கக்கூடியவரோ பீஷ்மர், அவருக்கு பாண்டவரிடத்துல பக்ஷபாதம் ரொம்ப பிரசித்தம். அவர் முன்பே சொல்ற சக்தோகம் தனுஷைகேன நிகந்தும் சர்வ பாண்டவான் யத்யேஷாம் ந பவேத் கோப்தா கிருஷ்ண காரண பூருஷா அப்படின்னே சொல்ற. கண்ணன் மட்டும் அங்க இல்லைன்னு சொன்னால் நான் எல்லாரையும் ஒழிச்சு கட்டிடுவேன், அதுல சந்தேகமே கிடையாது அப்படின்ற அந்த மேல அவருடைய சில வாக்கு பிரதிஜைகள்லாம் பண்றார். இந்த 5 பாண்டவர்களை மட்டும் நான் நேரடியாக வந்து அவர்கள் மேலே கை வைக்க மாட்டேன், அவர்களை நான் கொல்ல மாட்டேன், அது நீங்கள் வேணால் பார்த்துக்கோ, மிச்ச எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். நேரடியாக அவர்கள் மேலே நான் ஒரு அம்பை எய்த மாட்டேன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்திரீயானபடியால்
அவர் முன் வந்தானால் நான் பண்ண முடியாதுன்னெல்லாம் காட்டியிருக்கார். இப்போ பீஷ்மருடைய ஒரு பக்ஷபாதம், அவர் தர்ம தார்மிகரானபடியால் கண்டிப்பாக பாண்டவர்களிடத்தில் அவருடைய சுவாவ சகஜமான ஒரு பக்ஷபாதம் இருக்கு. ரெண்டாவது பீமன் ஏன் எதிராளிய, அந்த எதிர் சேனையில் பீமனை பிரதானமாக ஏன் குறிப்பிடுறார்? இங்கே அழகா தாத்பரிய சந்திரிக்கையில் வேதாந்த தேசிகர் அருள் செய்த தாத்பரிய சந்திரிக்கையில் விஸ்தரமாக காட்டப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றார், பீமனை குறிப்பிடுறதுக்கு என்ன காரணம்னு நாம் யோசிக்கணும். ஏன்னா பீமன் வந்து இப்போ அவன்தான் சேனானி அப்படின்னும் கிடையாது. ஏன்னா வியூடாம் த்ருபத புத்திரேன தவசிஷ்யேனன்னு அவன்தான் அங்கே வந்து திருஷ்டத்யும்னன் தான் அங்கே சேனானியா இருக்கான் முதல் இந்த நாட்கள்லாம். அப்போ பீமன் என்பவன் சேனானியும் கிடையாது. இல்லை அவன்தான் பொதுவாக சேனைக்கு தலைவன் சொல்ல முடியுமானா? முடியாது. யுதிஷ்டிரன் தான். இப்போ என்ன காரணத்துக்கு இல்லை பீஷ்மருக்கு சமமான ஒரு பலம் அவனுக்குன்னு சொல்ல, அதுவும் கிடையாது. இருக்கிறதுல பீஷ்மர் தான் அவர் மகாபலசாலி, அவருக்கு சமமாக இன்னொருத்தர் கிடையாதுன்றதும் பிரசித்தம். அப்போ எதற்கு பீமனை எங்கே எதிர சேனையிலே குறிப்பிட வேணும் அப்படின்னால், சின்ன வயசுலேருந்தே இந்த துரியோதனனுக்கு பீமனிடத்துல ரொம்ப பயம். ஏன்னா மற்ற பாண்டவர்களை நாலு பேரையும் இவன் அடக்கிடுவான் இவனுடைய சாமர்த்தியத்தில், ஆனால் பீமனை மட்டும் இவனால் அடக்க முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, பீமன் பயங்கரமான பிரதிஜைகளை அந்த சபையில பண்ணியிருந்தான். 100 பேர் சாட்சா 100 அந்த தார்ஷ்ட ராஷ்டிரர்கள் அவர்களை எல்லாம் நான் தான் நேரடியாக வந்து அவர்களை வதம் பண்ணுவேன், துரியோதனாதிகளை 100 பேர் நானே தான் வதம் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த திரௌபதியினிடத்துல திரௌபதி அவ்வளவு பரிபவம் பண்ண அந்த துஷாசனனுடைய தொடையை உடைத்து அந்த ருத்ரத்தை நான் தான் பானம் பண்ணுவேன் அப்படின்னு இப்படி ரொம்ப பயங்கரமான ரெண்டு பிரதிஜைகளை பண்ணியிருக்கான்னு பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் அவனுடைய கண் எதிர்க்க ஓடுறதுபடியால் இந்த பீமன் தான் அவன் கண்ணுக்கு படுறான். அதனால அந்த ஒரு பயத்தோட என்ன சொல்றான்னா, நம்முடைய சேனையில ஆச்சாரியரை பாருங்கள், நம்முடைய சேனையை வந்து வழிநடத்தக்கூடியவரோ பீஷ்மர். அவர் என்னதான் பராக்கிரமசாலியாக இருந்தா கூட பாண்டவரிடத்துல ரொம்ப பக்ஷபாதம் கொண்டவர். ஆனா அந்த எதிராளி சேனையை பார்த்தால் மிக பயங்கரமான பீமமான பிரதிஜைகளை பண்ண அந்த பீமசேனன் அவன் அங்கே எதிர்க்கான். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்லோகங்களை பார்த்தோமானால், எதிர் சேனையிலே பாண்டவ சேனையில இருக்கக்கூடிய மகாரதிகள் மகா வீரர்களை எல்லாம் 15க்கும் அதிகப்பட்ட வீரர்களை குறிப்பிடுகிறான். ஆனால் தன் பட்சத்தில வீரர்களை சொல்லும் பொழுது 7 வீரர்களை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கிறான். அப்ப இதெல்லாம் வைத்து நாம் பார்த்தோமானால் இங்கே என்ன அர்த்தம் கொள்ள வேண்டும் என்னால், அஸ்மாக்கம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் அஸ்மாக்கம் பலம் அபர்யாப்தம். அபர்யாப்தம்னு சொல்லும் பொழுது அவர்களை ஜெயிப்பதற்கு அசமர்த்தம். ஆனா பீஷ்மன் வழி நடத்தக்கூடிய பீஷ்மனை கொண்டு அந்த எதிர் சேனை பாண்டவ சேனையோ நம்முடைய சேனையை ஒழிப்பதற்கு சமர்த்தம் தான் என் இப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும் என்பதாக இங்கே ஒரு சுவாரஸ்யத்தை தாத்பரிய சந்திரிகையில் எடுத்து காட்டியிருக்கார் பாஷ்ய பங்கிகளை கொண்டு. இப்போ இதற்கு இன்னும் முன்பின் ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய பதங்களும் ஸ்வரசமாக அன்வைக்கிறது. என்ன அப்படின்னா அடுத்த ஸ்லோகமே பாருங்கள், தஸ்ய சஞ்சனையன் ஹர்ஷம் குருவிருத்த பிதாமகா. அப்போ இவன் புலம்புறான் இந்த இடத்துல யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் இவ்வளவு பயந்துண்டு புலம்புகிற துரியோதனுடைய புலம்பலை கேட்டு கொஞ்சம் அவன் ஆஸ்வாசப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் உடனடியாக என்ன பண்ணார்னா, இவர் நல்ல எல்லாருடைய வீரர்களுடைய மனதிலே அந்த ஒரு யுத்தத்துக்கு வேண்டிய உற்சாகம் ஏற்பட வேணும் என்பதற்காக அது நல்ல உறக்க சங்கத்வனியை பண்ணினார் அப்படின்னு காட்டப்படுறது. அப்போ ஹர்ஷம் சஞ்சனையன்னு சொல்வதனாலேயே முன்பவன் ரொம்பவே விஷண்ணனாக இருந்தான் என்பது நமக்கு இங்கே தெரிகிறது. ஏன் இப்படி ஒரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை இங்கே எடுத்து காட்டியிருக்கார். இது சாட்சா தத்துவ விசாரம் இல்லை என்னாலும் கூட கதாபாகத்தை பூர்வோத்தர கதாபாகங்கள் அனுசரித்து இது போன்ற ஒரு விசேஷ வியாக்கியானம் இங்கே பண்ணப்பட்டிருக்குன்னு நாம் பார்க்கிறோம். அப்போ அதற்கு மேலே விஸ்தரமாக முன்பே முன் உபன்யாசத்தில் சொன்னா போலே மிக பலபடியாக இவன் அர்ஜுனன் ஆனவன் அவன் புலம்புறான், தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிறான். இந்த சோகத்தை எல்லாம் மனதிலே கொண்டுதான் அடுத்ததாக இந்த பிரஜாவாதான்ஸ்ட பாஷசே என்பதாக காட்டியிருக்காருன்னு இங்கே ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அவருடைய அபிப்பிராயம். இந்த பிரஜாவாதங்கள்னு சொல்லும் பொழுது பிரஜையா வாதாக தான் பிரஜா நிமித்தமான வாதங்கள். அவர் என்ன சொல்றார், அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதான்ஸ்ட பாஷசே. என்ன மாறி மாறி இருக்கே அர்ஜுனா அவனுடைய பேச்சு, நல்ல பிராஜ்யனை போல நீ பேசுகிறாய், என்ன பேசினாய், பதந்தி பிதரோஹேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாகன்னு நல்ல சாஸ்திரியமான பல விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கிறாய். ஆனா அதே சமயத்துல அசோச்சியான் அன்வசோச்சா, இப்படி யாரிடத்துல சோகம் வைக்கக்கூடாது, யாருக்காக நீ வருந்த கூடாதோ அவர்களை குறித்து நீ இப்படி வருந்துகிறாயே, இது ரொம்ப தப்பு அப்படின்னு இப்படி அர்த்தமாக இங்க எடுத்துட்டு இருக்கார்.
அதில் பார்த்தோமானால் இந்த சாஸ்திர உபோத்காதம் என்பது முதல் அத்தியாயமும், இரண்டாவது அத்தியாயத்தில் இந்த ஒரு 10 ஸ்லோகங்களும் கூட. சாஸ்திர ஆரம்பம் அப்படின்னு பார்த்தால் இவர்கள் கொள்ளக்கூடியது இந்த நத்வேவாகம் ஜாதுநாசம்னு 12 ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு 18 அத்தியாயத்தில் 66 ஸ்லோகம் சர்வதர்மான் அப்படின்றது வரைக்கும் இந்த சாஸ்திரம் என்பதாக கொண்டிருக்கார். ஏன்னா இவனுக்கு இருக்கக்கூடியதான் இந்த அஸ்தான ஸ்நேகமோ இல்லை காருண்யமோ, அதனால் ஏற்பட்ட தர்மா தர்ம தீஹி தர்மத்தில் அதர்ம புத்தியோ இதெல்லாம் போக்கணும்னா என்ன பண்ண வேணும், எதை உபதேசிக்கணும் நாம் இப்போ அப்படின்னு பார்த்தால், ஆத்ம யாதாத்மியத்தை முதல்ல உபதேசிக்கணும். உண்மையான ஆத்மஸ்வரூபம் என்ன, ஆத்மஸ்வபாவம் என்னன்றதை உபதேசிக்க வேணும். ஏன்னா இந்த சாதாரண யுத்தத்தில் ஏற்படக்கூடிய மரணத்தை கண்டு இவன் இப்பொழுது பயப்படுகிறானே, அது ஒன்று. ரெண்டாவது, தர்மா தர்மங்களை மாறாடி தெரிந்து கொண்டிருக்கான், இது ரொம்ப தப்பு. உண்மையாக நம்ம என்ன அவரவர்களுடைய தர்மத்தை அனுஷ்டிக்க வேணும். அவன் கடைசியில் என்ன சொல்றான், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் ஏதோ சாதாரணமா இருந்திருக்க ஒரு தார்மீகமான ஒரு சாது ஜீவனத்தை பண்ணலாமே அப்படின்னு. நீங்க சொல்றாரு, கடை யுத்தம்ன்றது ஏதோ ஒரு கொடிய விஷயம்னு நினைக்க வேண்டாம், அவரவருடைய வர்ணாசிரம தர்மங்களை பலசங்கம் இல்லாமல், அந்த பலசங்க கர்த்திருவ தியாகம்னு திரிவித தியாகம்னு சொல்லுவது உண்டு, இது மேல நாம் பார்க்கலாம் ரெண்டாம் அத்தியாயத்தை பார்க்க முடியுது. அந்த திரிவித தியாக பூர்வகமாக இந்த சாத்விக தியாகம் பண்ணி இந்த தர்மத்தை நாம் அனுஷ்டித்தோம் என்று சொன்னால் அது மோட்சத்தையே தரக்கூடியதுதான். இது பந்தம்னெல்லாம் எண்ண வேண்டாம், பலத்துல ஆசையோட பண்ணால்தான் இதெல்லாம் பந்தகமா இருக்குமே ஒழிய, இதே தர்மங்களை பலத்துல சங்கம் இல்லாமல் நீ பண்ணுவாயாகில் அது உனக்கு மோட்சத்தையே தரக்கூடியது அப்படின்னு அவனுடைய இந்த கலக்கங்களை எல்லாம் போக்குவதற்காக ஆத்ம யாதாத்மியத்தையும் அந்த பலசங்க கர்த்திருவ தியாக பூர்வகமாக தர்மானுஷ்டானம் மோட்சத்துக்கே அது மோட்சத்தையே உண்டாக்கும் என்கிற இந்த விஷயத்தையும் உபதேசிக்க தொடங்குகிறார் என்று காட்டியிருக்கார். இப்ப இதன்படி பார்த்தோமானால் இந்த 12 ஸ்லோகத்துல தான் நத்வேவாகம்னு இந்த ஆத்ம நித்தியத்துவ உபபாதனம் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்றதுனாலே அதிலிருந்து சாஸ்திரம் என்பதாக ஆச்சாரியர்கள் விசிஷ்டாத்வைத ஆச்சாரியர்கள் அவர்களுடைய அது திருவுள்ளம். ஆனால் இப்படி உபோத்காதமானது விசிஷ்டாத்வைத அனுசாரேன காட்டப்பட்டது. ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ பிரதமாத்யாயே ததா த்விதீயாத்யாய ஆரம்பிக கதிபய ஸ்லோக பர்யந்தம் அத்வைத விசிஷ்டாத்வைத பக்ஷதஹ